அகதியா
இந்த வருடம் முதல் திறந்து விடுவதற்கு நாங்கள்
உங்களிடம் வந்திருந்தால் நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் என்பதனை உங்களுக்கு அழகாக சொல்லித் தருவோம். நீங்கள் போல் இதே போல் செய்யுங்கள், எங்களுக்கு பணம் தர வேண்டாம் என்று முதலாக சொல்வோம். இல்லை சார், எங்களுக்கு செய்ய முடியாது என்கின்ற பொழுது அந்த பணத்தை தாருங்கள், நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்வோம். இந்த இந்த ஸ்காலர்ஷிப் செய்வதில் உள்ள தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னோடு கூறுழைக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு நன்றி தெரியும். எனது குடும்பத்தவர்கள், எனது நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், தெரிந்தவர்களும் தெரிந்தவர்களெல்லாம் ஃபோன் பண்ணி எங்களது குதிரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுங்கள் என்று சொன்னால் நான் சொல்கின்ற ஒரே ஒரு பதில், இதற்கு ஒரு குழு இருக்கிறது, அவர்கள் முறையாக இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அதனை கொடுப்பார்கள், முன்னேற்றி பார்ப்பார்கள். எனவே அதன்படிதான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல சொல்லுவேன். இதனால் பல உறவுகளை என்னை அவர்களுக்கு தெரியும் என்பதற்காக வேண்டி ஒரு அனாதையின் வயிற்றில் அடித்துவிட்டு இதனை கொடுக்க வேண்டும் நான் விரும்புகிறே கிடையாது. இதனை யாராவது நினைத்தால் இந்த செய்தியை யார் எல்லோருக்கும் ஏற்றி வையுங்கள். இந்த சமூகம் எமது சமூகம் எனப்படுகின்ற முஸ்லிம் சமூகம் என்றுமே பொது வேலைகள் செய்கின்ற மனிதர்களை ஆகசிப்பது போய் உங்களை பற்றி மொட்டை கழிவுகள், உங்களை பற்றி வதந்திகள், உங்களை பற்றி பொய்களை கட்டிவிடுவது மிகவும் சாதாரணமான அபூதல் கிஃபாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதர்சம் மிக்க சஹாபியின் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் நீங்கள் கண் குளமாகும் ஒரு வரலாற்றை வாசிப்பீர்கள். அபூதல் கிஃபாரி எந்த சத்தியத்தையும் எவருக்கும் பயப்படாமல் சொல்கின்ற ஒரு உத்தம சஹாபி. ரசூலுல்லாஹ்வின் ஒரு வழிகாட்டின் அடிப்படையில் அபூதல் கிஃபாரி அப்பொழுது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று அது இல்லை.
ஆஸ்திரேலியாவில் அந்த வருடம் புலமையப்பட்ட சென்ற மூன்று பேர் இளைஞர்கள் சென்ற மூன்று பேரை நான் அவர்களாக இந்திய திருமணம் தீர்மானிக்கிறேன். நான் அலாண்டி பட்டம் கொடுத்த காலம் வரை நான் என்ன செய்தேன் தீர்மானிக்கிறேன். இதுவெல்லாம் தெரியாமல் என்னை பற்றி இப்படியான அபாண்டங்களை என்று சொன்னால் நாளை வரையில் நான் அல்லாவிடம் முறையிடுவேன் என்று சொல்வேன். இதுதான் என்ன சொன்னது. இந்த நாட்டில் கல்வி பணியில் கலாநிதி பதீகி மஹமூத் போல் சேவை செய்த ஒரு மகானை இந்த வரலாறு காணவில்லை. கலாநிதி பதீகி மஹமூத் அவர்கள் கடைசி காலத்திலேயே கொள்ளுப்பட்டி பள்ளியில் வந்து அவர்கள் கடைசி வரையில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதராவது அவரோடு சென்று சலாம் சொல்லி பேசுகின்ற வரலாறு இல்லை என்ற துக்கமான செய்தியை இந்த பணியை
இவ்வாறான வதந்திகளை இவ்வாறான அபாண்டங்களை சுமந்து கொண்டு செய்ய முடிய செய்ய தயாரில்லையானால் என்னோடு வர வேண்டாம் என்று சொன்னேன். எங்களது ஊரின் தலைவர்கள் எங்களது கனிமங்கள் என்னை விட கூடுதலாக பணி செய்த பல மூத்த சகோதரர்கள் சகோதரிகளை இருக்கிறார்கள். அவர்களிடம் இது தன்போது கேட்பார்கள். அவர் அதே முகங்களை சொல்லுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான சிறிய பணி மிகவும் தேவையான பணி. சமூகத்துக்கு உதவ வேண்டும். கல்வி விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். நாளை வளர்க்கும் சமுதாயம் இஸ்லாமிய ஒளியில் இஸ்லாமிய அகிதாவை கைப்பிடித்துக் கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரே கனவில் இந்த நாட்டை மட்டும் பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்பா இருந்தாலும் இதனை காலூடும் வரை நான் தொடர்ந்து வந்து இந்த பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பணியை ஆரம்பித்திருக்கின்றேன். இதற்காக வேண்டி என்னை வளர்த்த எனது வளர்ப்பு காரணமாக அமைந்த எனது தந்தை சரித்தின் ஆசிரியர் அரபியமாமா கரீம் ஆசிரியர் அரபியமாமா அலியார் ஆசிரியர் என்னை எங்களுக்கு நலீம் நாங்கள் வளர்ந்த எங்களுக்கு பிச்சை போட்டு வளர்ந்த நலீம் ஹாஜியார் இவர்களது ஞாபகமாக சில புறவை பசங்களை நாங்கள் இந்த வருஷம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இதே போல் நீங்களும் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்த பல மனிதர்களின் பெயர்களினால் ஞாபகமாக உதவ வேண்டும். நீங்கள் நாட்டுகின்ற விதை என்றும் கண்காணாமரும் நீங்கள் கூடிய போடுகின்ற தூண்டில் என்றும் இன்னொரு நாங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் உங்களோடு சேர்ந்து உதவ வேண்டும் என்றும் எங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் மிகவும் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.